இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம குட் நைட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட அவ்வளோ அதிகமாக ஒரு நல்ல விஷயமாக அந்த படத்தை பார்க்குறதுக்கே வந்திருக்கு அதனால் அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம் திரையுலக ரசிக்கும் அனைத்து அலுவலகங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை பற்றி நிறையா பேசலாம் குட் நைட் அப்படின்ற இந்த படத்தை நான் போய் எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா இதோட ட்ரெயிலரை பார்த்தோன்னே அண்ணன் மணிகண்டன் அவர்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த தூங்குற கேரக்டர் அந்த குரட்டை உடறதுனால இவ்வளோ பிரச்சனை வருதா அப்படின்ற இந்த குரட்டைக்கு இந்த படத்துல எப்படியாவது ஒரு சொல்யூஷனை சொல்லிடுவாங்களா அப்படின்ற ஒரு ஆர்வத்துல போனேன் இரண்டாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் குட் நைட்டுன்னு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கதை நடக்குது ஏன் இதை வச்சுருக்காங்க ஒருவேளை இது வந்து அந்த குரட்டைக்கு ஒரு முடிவு வந்து ஒரு நல்ல இரவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த டைட்டில் வச்சுருப்பாங்களோன்னு ஒரு ஈர்ப்பு அப்புறம் நம்ம மூணாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு முனே காரணம் தான் இந்த படம் பார்க்க போனதுக்கு இன்னொன்று முதல் நீ முடிவு மு முடிவும் நீன்ற படத்துல வந்துட்டு அந்த கதாநாயகியாக வந்த நம்ம மீதாவோட கேரக்டரை பார்க்கறதுக்காக தான் போனோம் ஏன்னா அந்த படத்துல அவ்வளவு அருமையா நடிச்சிருந்தாங்க அது என்ன சொல்றது ஒரு நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஸ்கூல் மெமரிஸ் அதெல்லாம் வந்து லிங்க் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு அருமையான படமா இருந்தது அந்த கதாநாயகி நடிச்சிருக்காங்க அப்படின்ற இந்த மூணு காரணத்துக்காக தான் இந்த குட் நைட் படத்தை போய் நான் பார்க்கவே போனேன் பார்க்க போனோன்னே அவ்வளோ ஒரு காமெடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அப்படி முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு காமெடி தான் படத்தில் அவர் அந்த தூங்குறனால அவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டப்படுறாரு போகிறாரு அதனால் எந்த விஷயம்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாப்புல இதனால் லவ் பண்ணுற பொண்ணு வந்துட்டு வீடு அதுன்னு சொல்ல பிரேக்கப் ஆகிடுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் படுற கஷ்டத்தை வந்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருக்காப்புல முதல்ல நம்ம விநாயக் சந்திரசேகர அந்த டைரக்டர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை சொல்லணும் அதுதான் இதோட அவரோட முதல் படம்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எதுவும் எனக்கு பார்த்தோம்மா ஞாபகம் இல்லை அது என்ன சொல்கிறது அதனால் அவரோட படத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முழுக்க முழுக்க எந்த இடத்துலையுமே மக்களுக்கு வந்துட்டு அது என்ன சொல்கிறது எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சாமானியனுக்கு வாழ்க்கையில் எந்தளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் அவன் எப்படி சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு ஒன்றிணைஞ்சு போகிற மாதிரி இந்த கதையை வந்து கொண்டு வந்திருக்காப்புல ஒரு ஒரு குடும்பம் நல்லா ஹாப்பியாக இருக்கும் அங்கே ஒரு குழந்தை இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிருக்காது அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் எப்படி சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க அந்த சந்தோஷத்தை எப்படி உருவாக்கிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கொண்டு வந்துக்கிறாங்கன்றதுலாம் படத்தில் ரொம்ப இயல்பாக காமிச்சிருக்காரு நம்ம விநாயக்ஸ் அப்படின்னு விநாயக் டைரக்டர் அவர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன் விநாயக் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம அண்ணன் மணிகண்டன் அவர்களை பற்றி தான் பேசணும் ஏன்னா அவர் வந்து அவரோட ஒவ்வொரு திறமைகளும் ஒவ்வொரு திரைக்கு திரை திரையில் வந்துட்டு இப்போ வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி இருக்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லா ட்ரெண்டிலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் பண்ணுறது பண்றதுதான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு நம்ம அது என்ன சொல்லுது ஜே படத்தில் படத்துல அவரோட ஆக்டிங் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம் அதனால அவரோட ஒரு ஈர்ப்பில் இந்த பார்த்தா முழுக்க முழுக்க அவரோட கேரக்டரை வந்து அவ்வளோ தத்துரூபமாக அது இயல்பாக நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் எப்படி இப்போ அது இயல்பாக ஒரு பக்கத்து வீட்டு அண்ணன் எப்படி இருப்பாப்பளோ அந்த தான் அவரோட ஒரு கேரக்டரே வந்துட்டு அந்த கேரக்டர் அவ்வளோ அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம வந்து பேச வேண்டியது நம்ம கதாநாயகியை பத்தி கண்டிப்பாக பேசணும் ஏன்னா நான் நான் மூணு விஷயத்துக்கு காரணமானவங்க இவங்க தான் அதனால அவங்கள பேசிட்டு மற்ற விஷயிலையும் பேசுவோம் நம்ம மீதாவை பார்த்தீங்க அப்படின்னம்னா அவ்வளோ ஒரு இயல்பான ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொண்ணு சைலண்டாக இருக்கும் போது அந்த கேரக்டரை காட்டும் போது என்ன தெரிஞ்சிச்சுன்னா மீதாவோட முழு முழு கேரக்டர் என்ன அப்படின்னம்னா ஒரு பொண்ணு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காம அந்த மேலே வச்சிருக்க அந்த அன்பும் காதலுக்காக எதனாலும் நம்ம தியாகம் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து ட்ராவல் பண்ண முடியும் ஒரு குறைய குறையாக பார்க்காம நம்ம அதை வந்துட்டு மறந்துட்டு நம்மளோட அன்பு அளவுக்கு வெளிக்காட்டி நம்மளோட வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்றத வந்து அவ்வளோ தெளிவாக காமிச்சிருப்பாங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு அமையலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வர அளவுக்கு தான் அவங்களோட கேரக்டரே அந்த படத்துலேயே இருக்கும் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சைலண்ட்டாகவே இருப்பாங்க எந்த இடத்துலையுமே ஒரு ஹாஷாவோ இல்லை கொஞ்சம் போ இதுவாக போல்டாக பேசுறது கூட இருக்காது எல்லா இடத்துலையுமே நான் வந்து சொல்றேன் அவங்க வந்து அந்த படத்தோட கேரக்டர் எப்படின்னா நான் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி ஒரு நெகட்டிவ் தான் நான் யாருக்குமே ஒரு பாசிட்டிவ் கிடையாது எல்லாருமே நான் ஒரு அன்லக்கியஸ்ட்டு பர்சன்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு துரதஷ்டசாலி அப்படின்னே தான் அவங்க அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுவாங்க மணிகண்டனை தான் அவருக்கு மோட்டிவேஷனல் கொடுத்து அவங்களோட லைஃபே அப்படின்றது போகும் அதே மாதிரி அது என்ன சொல்றேன் அவங்களுக்கு ஒரே ஒரு கேரக்டர் வரும் அவங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை போது அந்த இடத்துல போய் நம்ம மீதா பேசும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு போல்டு கேரக்டர் இருக்கும் அப்போ அந்த ஒரு குடும்ப பொறுப்பை என் குடும்பத்தில் ஒரு பெண்மணிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அந்த இடத்துல மீதாவோட ஆக்டிங் எக்ஸ்ட்ரீம் வேற லெவல்லே சொல்லலாம் படம் பூராவே அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நம்ம அண்ணன் டேரக்டர் விநாயக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு என்ன சொல்லலாம் ஒரு நாயை வச்சு கதை எடுத்துருக்காரு அதுக்குள்ளே அந்த நாயோட கேரக்டர் அங்கங்கே அப்படியே டிராவல் ஆகும் அந்த மாதிரி அந்த நாயை ட்ரெயின் பண்ணி எடுத்தாங்களே அப்படி தெரியல அதுவும் ரொம்ப குட்டி நாய் அந்த நாயை வச்சு இந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்தார் அளவுக்கு சிறப்பாக எடுத்திருக்காருன்னு ஒரு ஆச்சரியமான செயல் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம சாம் அவர் வந்து மியூசிக் போட்டிருக்காப்புல அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே அப்படியே நம்மளை அப்படியே எங்கேயுமே வந்து கண்ணை சிமிட்டி பார்க்க விடாமல் அந்த இதுலேயே கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க அதனால் ஓராளை பார்க்கும்போது எல்லாமே சூப்பர் அதில் நடிச்சிருந்த அந்த தாத்தா பாட்டி கேரக்டர் அவங்களுக்கும் ஒரு நட்பு அதுன்னு சொல்லுவா அவங்க அவங்களோட உறவுலேயே ஒரு நல்ல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து காய்ச்சிருப்பாங்க காமிச்சிருப்பாங்க அதனால எல்லாத்தையுமே பார்க்கும்போது எங்கேயுமே குறை சொல்ல முடியல எல்லாரும் ஆக்டிங் சிறமையாக இருந்துச்சு படமே ஒரு அருமையான படம் இதை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் தேட்டரில் எல்லாருமே பாருங்கள் குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான படம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம அண்ணன் ரமேஷ் அவர்களோட கேரக்டர் சொல்லணும் அப்புறம் நம்ம அந்த டேரக்டர் அதே டாக்டர் அவங்களோட கேரக்டர் சொல்லணும் எல்லா கேரக்டருமே அருமையாக இருந்துச்சு அண்ணன் ரமேஷ் அவர்களோட கேரக்டர்லாம் நமக்கு எப்பயுமே தெரியும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அவரோட ஆக்டிங்லாம் அதே மாதிரி இந்த படத்துலையும் அவரும் மணிகண்டனும் சேர்ந்து மாமா மச்சானாக இருந்துக்கிட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்க்கு வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பியன் ஃபைவ் க்கு ஃபைவே கொடுப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபோர் பாயிண்ட் நைன்ன்றது கொடுக்கலாம் வேறு எந்த ஒரு குறையுமே இந்த படத்தில் என் கண்ணில் பட்ட அளவுக்கு ஒதுமே ஒன்றுமே தெரியல அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த ஒரு என்டையர் டீம் குட் நைட்டுக்கு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து விநாயகர் அவர்களுக்கும் சொல்லிடுறோம் நம்ம மணிகண்டன் அவர்களுக்கும் சொல்லிடுறோம் மிதா அவர்களுக்கு சொல்லிடுறோம் ரமேஷ் அவர்களுக்கு சொல்லிடுறோம் என்டையர் டீமுக்கு ஆல் தி பெஸ்ட் இந்த படம் இன்னும் சிறப்பான கலெக்ஷன்ஸ் வரணும் அப்படின்றத எங்களோட கேட்டை டிஜிட்டல் மீடியா சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் இத்தன உதவி பெறுவது உங்கள் இசைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் எல்லோரும் மறக்காமல் கேட்டறிச்சி மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு ஆண்போடு கேட்டுக் கொடுக்கிறேன் வணக்கம்